பொண்ணுக்கு முக்கியம் அழகா இல்ல கேரக்டரா? அழகுதான், அழகுதான். யாரால இந்த பொண்ணா இருந்தாலும் போய் பேசினாதான் அவளை பத்தி புரிஞ்சுக்க முடியும். அது தூரத்துல பார்த்து அந்த பொண்ணு இப்படி மாடர்னா இருக்கா, அவள கேரக்டர் நல்லா இருக்காதுன்னு சொல்ல என்ன சொன்ன அப்படின்னா ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ப்ரோ, இன்றைக்கான க்வெஸ்சன் என்னன்னா, இப்போ பொண்ணுக்கு முக்கியம் அழகா இல்லை கேரக்டரா? அழகுதான், 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 அழகுதான். இப்போ பொண்ணு தரமாக இருக்குது, ஓகேவா? ஆனால் கேரக்டர் வந்து கில்மா கேரக்டராக இருக்குது, என்ன பண்ணுவீங்க? கண்டுக்கவே மாட்டோம். ஆ, கண்டுக்க மாட்டோம். ஏன் கண்டுக்க மாட்டேன்? நீ தான் அழகு முக்கியம் கல்யாணம் பண்ணுறதுக்கு. வாய்ஸ் கேரக்டர் தானே முடியும். இந்த மாதிரி பொண்ணுங்கக்கிட்ட பேச்சே வச்சுக்கூடாது ப்ரோ. சீன் போடுவாங்க. எப்படி சொல்கிறது, இப்போ பொண்ணு வந்து நீங்கள் அழகாக இருக்குது அப்படின்னு ஒரே வார்த்தையில் சொல்கிறீங்க. பொண்ணு அழகாக இருந்தாலுமே இப்போ உங்கள் வீட்டில் பொண்ணு பார்த்து வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பொண்ணு செம்ம அழகாக இருக்குது, ஆனால் கேரக்டர் வந்து சரியில்லைனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ண பிறகு தப்பாக எடுத்துக்க போகிறீங்க? சும்மா ஒரு க்வெஸ்சன் தான் அது. கல்யாணம் பண்ண, கல்யாணத்துக்கு பண்ணதுக்கப்புறம் நம்ம அந்த கேரக்டர், அந்த பொண்ணோட கேரக்டர் நம்ம மாற்றணும். சூப்பராக, சூப்பராக சொன்னார். ஏன்னா பொண்ணுனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்லாம் எந்த சட்டமும் கிடையாது. பொண்ணு எப்படி இருந்தாலுமே ஏற்றுக்கணும். ஏன்னா பசங்க எப்படி இருந்தாலும் ஏற்றுக்கிறாங்கல்ல. நிறைய பொண்ணு ஏமாத்திட்டு போகுது, அது ஒரு கதை. ஆனால் நிறைய பொண்ணுங்க வந்து எப்படி இருந்தாலும் பசங்களை ஏற்றுனு அதை இப்படி திருத்துறாங்களே, அது மாதிரி பொண்ணுங்களை ஏற்று திருத்தணும். நல்லா இருந்துச்சு அவர் சொன்னது. நீ தெளிவா காப்பி அடிக்காமல் காப்பி பேஸ் பண்ணாமல் சொல்லு. இப்போ என்ன தரம் சொல்ல வந்தார் நான் கேட்டதுக்கு? அதே தான் அப்படின்னு சொல்ல வந்தார். அடா இங்கோ சொல்லு ப்ரோ. அதான் ப்ரோ, தப்பாக இருந்தால் நம்ம மாற்றிக்க தேவையில்ல, கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இல்லை உங்களுக்கு புரிஞ்சது அவர் சொன்னது அப்படி எப்படி எனக்கு கொண்டு புரியும் சொல்லி. வாங்க, இந்த க்வெஸ்சனே வந்துட்டேன். அதான் பொண்ணுக்கு வந்து அழகான கேரக்டர், உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு பார்த்து வைக்கிறாங்கப்பா, ஓகேவா? அந்த பொண்ணு வந்து செம்ம அழகாக இருக்குது, ஆனால் கேரக்டர் சரியில்லை, என்ன பண்ணலாம் ப்ரோ? என்ன சொன்ன அப்படின்னா அட்ஜஸ்டா, என்னது அட்ஜஸ்ட் பண்ணால் வாழ்க்கையே தேவையில்லைடா அப்படி இருக்கிறது. இல்லை மாற்றி வந்து ஒழுங்காக வச்சுக்கிறது வேற, அட்ஜஸ்ட் பண்ணோன்னா எப்படி அது என்ன அர்த்தம் புரியலையே? அட்ஜஸ்ட்மெண்ட்டா? ஏ சினிமாலன்னா சொல்றீங்க டைலாக்னா, இப்படின்னா என் ஃபேமிலிக்கும் கொண்டு வரீங்க அது மாதிரிலாம். வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? என்ன பண்ணுது அதுதான் கல்யாணம் பண்ணியாச்சு. இல்லை மாத்தலாம் ட்ரை பண்ண மாட்டீங்களா? ஆ பண்ணலாம், பண்ணலாம், பண்ணலாம். மாற்ற ட்ரை பண்ணி பண்ணுவேன்னு தெரியும், மாத்துவியா? மாத்து. சரி ப்ரோ, இப்போ வந்து ஆக மொத்தமாக ஒரு பொண்ணுக்கு வந்து கேரக்டரா அழகானா அழகுதான், கேரக்டர்லாம் வேணாம். எவன் கேட்டான் கேரக்டர்? கேரக்டர் தான் வேணும். இப் டாய் மாற்றி பேசார் ப்ரோ. கேரக்டராக அழகாக அங்கே பார்த்து கரெக்டாக சொல்லு, ஒரே முடிவாக சொல்லு. கேரக்டர் தான், கேரக்டர் தான் உங்களுக்கு ப்ரோ? ரெண்டுமே ப்ரோ, ரெண்டுமே வேணும். ஏதாவது ஒன்று தான் சொல்லணும். ஆ, ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று மட்டும் தான் ப்ரோ சொல்லணும். கேரக்டர் எதனால தான் கேரக்டர்னா, ஒரு கேரக்டர் தான் ஒரு ஒரு பர்சனை டிஃபைன் பண்ணும். அந்த வகையில் கேரக்டர் பெஸ்ட்டுன்னு சொல்கிறேன் அழகோட. சரி, அப்போ வந்து ஒரு பொண்ணு உங்களுக்கு எப்படிலாம் ஒரு பொண்ணு இருக்கக்கூடாதோ அந்தந்த ஆங்கிளில் அந்த பொண்ணு இருக்குது, ஆனால் கேரக்டர் வந்து பக்காவான கேரக்டர். கல்யாணம் பண்ணிப்பீங்களா? வந்து இப்போ நான் என்ன உங்களை சொல்கிறது தெரியல ப்ரோ. தெரியலையா? இப்போ தான் என்ன கேரக்டர் தான் டிபெண்ட் பண்ணுதுன்னு நான் தத்துவம்லாம் பேசினேன் திருவள்ளுவர் மாதிரி. அம்மா சொல்கிறது, அம்மா சொல்கிறது, அம்மா சொல்கிறதா? இல்லை இப்போ நீங்கள் கேரக்டர்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ அம்மா வந்து உங்களுக்கு அந்தமாதிரி பொண்ணு பார்த்து கொடுக்குறாங்க. நீங்கள் எப்படிலாம் வாழ்நாளில் இருக்கக்கூடாதுன்னு ஒரு பொண்ணு நினைக்கிது, அந்தமாரி ஒரு பொண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்கின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? பொதுவா வரும் ஒரு பொண்ணுக்கு வந்து கேரக்டர் அழகுன்றது தாண்டி, இப்ப அழகா இருக்கிற பொண்ணுக்குலாம் நல்ல கேரக்டர் இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? பொண்ணுனாலே அழகா இருந்ததுன்னா அது கேரக்டர் ஒழுங்கா இருக்காது அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? எப்படி அப்படி தான் இந்த சொசைட்டி யோசிக்கிறாங்க. ஆனால் அந்த இண்டிவிஜுவல், ஒருத்த இண்டிவிஜுவல் எப்படி இன்னும் எத்தனையோ அழகான பொண்ணுங்களும் நல்ல நல்ல பொண்ணுங்களாக இருக்குங்க. யாரால தான் இந்த பொண்ணாக இருந்தாலும் போய் பேசினா தான் அவளை பற்றி புரிஞ்சிக்க முடியும். அது தூரத்தில் பார்த்து அந்த பொண்ணு இப்படி மாடர்னாக இருக்கா, அவளை கேரக்டர் நல்லா இருக்காதுன்னு சொல்கிற தவறு.
உங்கள் பார்வையில் ப்ரோ அப்படி சொல்ல அழகுன்றதை தாண்டி ஒரு பொண்ணு இப்போ மாடர்ன் ட்ரெஸ் போட்டு வருதுன்னா அந்த பொண்ணு இப்படி தான்ப்பா அப்படின்ற ஒரு காலங்காலமான ஒரு வழக்கம் இப்போ வந்து சொசைட்டியில் இருக்குல்ல, அது உங்கள் பார்வையில் எப்படி இருக்கு? அதான் அப்படிதான் சொல்ல முடியாது யாரு. ஆ அப்போ இல்லை ட்ரெஸ்ஸை வச்சு யார் எப்படின்னு சொல்ல முடியாது. இல்லை அடுத்து க்ளோஸ் ஆனாவா? ஓ இவர் ஒரு ஒரு பக்கோ இவர் ஒரு ஒரு பொண்ணுகிட்டே க்ளோஸ் ஆகி தான் இவர் அவன் சொல்கிறது பேசி பார்த்து க்ளோஸ் ஆகி அப்படின்னு பேசி பார்த்து பேசுவீங்கல்ல ப்ரோ தெரியுது ஜாலியாக இருங்க.